அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கணா கண்டே நடி. கதையாசிரியர் ஜியா சுரேந்திரநாத். கதை பதிவு May 14, 2015. அது வித்தியாசமான ஒரு விடியற்காலை கனவு. கனவிலும் விடியற்காலைதான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்து படிகட்டில் நான் அமர்ந்திருக்கின்றேன். எனக்கு அருகில் பாட்டு பாடவா ஜமுனி கணேசன் உட்கார்ந்து பொறி உருண்டையை உடைத்து தெப்ப குளத்து மீன்களுக்கு போட்டு கொண்டிருக்கின்றார். மீன்கள் கூட்டங்கூட்டமாக வந்து பொறிகளை தின்னும் காட்சி அற்புதமாக இருந்தது. உன் பெயர் என்ன என்றபடி ஜெமினி பொறி உருண்டை ஒன்றை என்னிடம் நீட்டுகிறார். நான் ஸ்ரீராம் என்றபடி வேகமாக பொறி உருண்டையை வாங்கி வாயில் வைத்து கடிக்கிறேன். நீங்க திங்கிறதுக்கில்லை, மீனுக்கு போடு, பறக்க வா வெட்டி என்று ஜெமினி கடுமையான குரலில் கூற, நான் சாரி என்றபடி பொறி உருண்டையை உடைத்து மீன்களுக்கு போடுகின்றேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்கிறார் ஜெமினி. ஆயிடுச்சு சார். எத்தனை பொண்டாட்டி என்று ஜெமினி கேட்ட கேள்வியை நான் சரியாக உள்வாங்காமல், ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் +1 படிக்கிறான், பொண்ணு நயந்து என்கின்றேன். முட்டாள், நான் உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டேன் என்று ஜெமினி தன் குரலை உயர்த்த, நான் அதிர்ச்சியுடன் ஒரு பொண்டாட்டி தான் என்கின்றேன். என்று என்னை கேவலமாக பார்த்த ஜெமினி, வாழ்நாள் எல்லாம் ஒரே பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு போர் அடிக்கலையா என்கிறார். அவ்வளவுதான், சற்றென்று விழிப்பு தட்ட எழுந்தேன். இது என்ன கனவு என்று யோசித்தபடி என் மொட்டை மாடி அறையை விட்டு வெளியே வந்தேன். மாடியில் என் மனைவி மாலதி சரக் சரக்கென்று துணிகளை உதறி காய வைத்துக் கொண்டிருக்கின்றாள். என்னை பார்த்ததும், என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா முழிச்சிட்டீங்க? வித்தியாசமா ஒரு கனவு கண்டேன், முழிப்பு வந்துடுச்சு என்று நான் கனவை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த சமயத்தில் என் மனைவியை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது. மாலதி ஒரு கிராமத்து வாத்தியாரின் மகள். இந்த காலத்தில் அவளுக்கு தீர்க்கமான சில நம்பிக்கைகள் இருக்கின்றன. எந்த நவீன விஞ்ஞானமும் கேள்விக்குட்படுத்த முடியாத நம்பிக்கைகள் அவை. கதவில் சட்டையை மாட்டினால் கடன்காரனாகவோ, நகத்தை கடித்து துப்பினால் வீட்டில் சண்டை வரும், சாப்பிடும்போது தும்மினால் சுண்டு விரலை கழுவி விட்டு சாப்பிட வேண்டும், இரவில் தெருநாய் உளையிட்டுக் கொண்டே இருந்தால் அருகில் எங்கோ சாவு கன்ஃபார்ம், விக்கல் எடுத்தால் உடனே ஊரில் இருக்கும் அவள் அம்மாவுக்கு போன போட்டு, என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருந்தியா, காலிலிருந்தே ஒரே விக்கல் என்பாள். எந்த தாய் தன் மகளிடம் நான் உன்ன நினைக்கவில்லை என்று கூறுவாள். ஆமா ஆமா, இப்பதான் உன்ன நினைச்சேன், நீ போன் பண்ணிட்ட என்பார். உடனே என்னிடம், நான் சொன்னல்ல என்பாள். என்னை திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு என் அம்மாவோடு பழகி ஜோதிட நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது. வருடத்திற்கு ஒரு முறை அம்மாவும் மாலத்தியும் வீட்டில் உள்ள அனைவரின் ஜாதகங்களை எடுத்து சென்று ஜோசியரிடம் காண்பித்து ஜோசியர் சொல்லும் பரிகார பூஜைகளை செய்து வக்கிர கிரகங்களுக்கு கவுண்ட் அட்டாக் கொடுப்பார்கள். இவ்வளவு நம்பிக்கை உள்ள என் மனைவியிடம் நான் அந்த கனவை சொல்லி இருக்க கூடாது. சற்றென்று துணி காய வைப்பதை நிறுத்தி மாலத்தி என்னை திகிலட்டும்படி பார்த்தபடி, ஏங்க இப்படி காலங்காத்தால தலையில கல்ல தூக்கி போடுகிறீர்களே என்றாள். நான் எங்கடி கல்லை போட்டேன், கனவத்தானே சொன்னேன். எப்ப கனவு கண்டீங்க? இப்பதான் விடிய காத்தால. அதுல பியூட்டி என்னன்னா கனவுலையும் விடிய காத்தாலதான். விடிய காத்தாலேயே விடிய காத்தால கனவா கட்டாயம் பலிச்சிடும். கற்பகாம்ப தாயே, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற என்றபடி கபலீஸ்வரர் கோயிலில் கோபுரத்தை நோக்கி நியாயம் கேட்டாள். ஏய் சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத, போன வருஷம் இப்படிதானே உங்களுக்கு கனவுல அடிக்கடி நாய் வந்துகிட்டு இருந்துச்சு? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்ப ஜோசியர்கிட்ட கேட்டதுக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு உங்களை நெய் விளக்கு போட சொன்னாரு, நீங்க அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் போய் போட்டுட்டு வந்துட்டேன். ஆனாலும் நீங்க வந்து விளக்கு ஏத்தாததனால உங்களை நாய் கடிச்சிடுச்சு. ஆமா, அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க கனவுல அடிக்கடி பாம்பு வந்துகிட்டே இருந்துச்சு, அத மாதிரி நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுல? ஆமாம், ஜமுனி கணேசனுக்கு பல தாரம், அவரு உங்க கனவுல வந்து ஒரே பெண்ணோட வாழ்றதுக்கு போர் அடிக்கலையா என்று கேட்டா என்ன அர்த்தம்? கட்டாயம் இன்னொருத்தி உங்க வாழ்க்கையில வரப்போறா என்று கூறியபடி மாலதியின் தொண்டை அடைத்து கொண்டது. ஏய் லூசு என்று கூறிய என்னை கண்கலங்க பார்த்த மாலதி, அத்தை என்று என் அம்மாவை அழைத்தவாறே படிகட்டில் இறங்கினாள். நான் பல்விளக்கி முகம் கழுவிட்டு கீழே இறங்குவதற்குள் மாலத்தி என் அம்மாவிடம் எனது கனவை சொல்லி முடித்திருந்தாள். வீட்டுக்குள் நுழைந்த என்னை என் அம்மாவும் பிள்ளைகளும் 2ம் மனைவியுடன் வீட்டுக்கு வந்தவனை பார்ப்பது போல் முறைத்தார்கள். என்னை நெருங்கிய அம்மா, இந்த வயசுல ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? ஜெமினி கணேசன் உன் கனவுல வந்து உன்னை 2ம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாராமே என்றவுடன் நான் அதிர்ந்து போய் மாலத்தியை பார்த்தேன்.
சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து அறையில் இருந்து வந்த அப்பா, என்ன இங்க காலையிலே சத்தம் என்றார். உங்க பையன் ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டானாம் என்று அம்மா சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா சிரிப்புடன், பொண்ணு யாருடா என்றார். நீங்க வேறப்பா, கனவுல ஜெமினி கணேசன் வந்து ஒரு பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு உனக்கு போரடிக்கலையான்னு கேட்டாருப்பா. அவ்வளவுதான், இவங்க ஏத்தி ஏத்தி சொல்றாங்க, அது எனக்கு தெரியும்டா. எப்பவும் பொம்பளைங்க சொல்றது 50% தான் உண்மை இருக்கும். என்ன மாமா நீங்க, ஜெமினி கணேசன் கேட்டதற்கு கிட்டத்தட்ட அதானே அர்த்தம் என்றாள் மாலதி. கனவுல அவன் ரெண்டா கல்யாணம் கட்டிக்கிட்டானா? இல்லை, ஆனா போன வருஷம் அவர் கனவுல அடிக்கடி நாய் வந்துருச்சு. கனவுல நாய் அவரை கடிக்கலை, ஆனா நிஜத்துல கடிச்சிருச்சு. அந்த மாதிரி இதுவும் நடக்கும். இவரு வேற உயரமா சிவப்பா அழகா இருக்காரு. உயரமா சிவப்பா தாண்டி இருக்கேன், நான் எங்கடி அழகா இருக்கேன் என்றேன் நான். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற என்றார் அப்பா. நம்ம ஜோசியரை போய் பார்ப்போம், அவர் ஏதாச்சும் பரிகாரம் சொல்வாள் என்றார் அம்மா. ஒரு நாள் தானே கனவு வந்துச்சு, மறுபடியும் வந்தா பார்ப்போம், எல்லாரும் போய் வேலைய பாருங்க என்றா அப்பா அம்மாவிடம். நான் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தை 7-8 தடவை பார்த்திருக்கேன், என் கனவுல ஜெமினி கணேசன் வரல, இவன் கனவுல வந்திருக்காரு பாரு. எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும் என்றபடி அப்பா என்னை பொறாமையாக பார்த்தார். காலம் போன காலத்துல ஆசைய பாரு என்றபடி மாலதியுடன் சமையல் அறைக்கு சென்றாள் அம்மா. அன்றிரவு மாடி அறைக்கு தலையனுடையன் மாலதி வர நான் ஆச்சரியத்துடன், என்னடி எப்பவும் கீழதான படுப்ப என்றேன். உங்க அம்மா இனிமே என்ன கீழே படுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மேல தனியா படுத்திருக்கான்ல, அதான் கண்ட கண்ட கனவெல்லாம் வருது. இனிமே நீயும் மேல ரூம்ல போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க என்ற மாலதி என் தோளில் சாய்ந்து கொண்டு, என்னங்க நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேனா என்றாள். சீச்சி பைத்தியம் என்றேன். அவள் தலை முடிய கோதியபடி, 40 வயசுக்கு மேல ஆம்பளங்களை ஷார்ப்பா வாட்ச் பண்ணணுமா? அப்போ ஆம்பளங்களுக்கு புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுதாமே, ஏதோ புக்கில் போட்டிருந்ததா அத்த சொன்னாங்க. இங்க பாரு, ஏன் மேல உனக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, ஆனா கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கையே சரியில்லை. என்ன சரியில்லை? 7-8 மாசமா நீங்க ஸ்லிம் பிட் சட்டை ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி ஆபீஸுக்கு போறீங்க. முன்னாடி எல்லா வாரத்துக்கும் ஒரு நாள் தான் ஷேவ் பண்ணுவீங்க, இப்ப எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷேவ் பண்றீங்க. திடீரென்று உங்கள் கணவர் தங்கள் தோற்றத்தில் மிகுந்த அக்கறை காட்டினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு ஒரு புக்ல போட்டிருந்தான். மாலு தோற்றத்துல திடீரென்று அக்கறை காட்டுறேன்தான், அதுக்கு காரணம் வயசாச்சுக்கிறத நம்ம மனசு ஏத்துக்கிறது இல்ல, அதனால் சின்ன பையன் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன். நிறைமுடியெல்லாம் தெரியுது, ஆனா ஒரு நாள் விட்டு நாள் ஷேவ் பண்ணுகிறேன். எல்லாத்தையும் சந்தேக கண்ணாட பார்க்காத மாலு சமாதானமாகாமலே திரும்பி படுத்து கொண்டாள். விடியற்காலையில் மீண்டும் அதே கனவு. இந்த முறை ஜெமினி கணேசன் மாமி மெஸ்ஸில் என்னோடு பொடி தோசை சாப்பிட்டு கொண்டு பேசினார். இப்போது பாட்டு பாடவா ஜெமினி கணேசன் இல்லை, உன்னால் முடியும் தம்பி ஜெமினி. தெப்பக்குளத்தில் விட்ட இடத்தில் இருந்து பேச ஆரம்பித்தார் மிஸ்டர் ஸ்ரீராம். ஒரே பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு, ஒரே பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்துக்கிட்டு, ஒரே சாம்பாரா சாப்பிட்டுக்கிட்டு, ச்சே அதெல்லாம் ஒரு லைஃபா என்றார். எனக்கு புரியுது சார், ஆனா இப்ப எல்லாம் பெண்களை பாதுகாக்க நிறைய புது புது சட்டம் வந்துருச்சு. ஒரு பொண்ணோட மனசுல நெருடல் ஏற்படுகிற மாதிரி உத்து உத்து பார்த்தா கூட அவனை ஜெயில தூக்கி போடலாம்னு சட்டம் சொல்லுது. அப்புறம் குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுபடி மனைவி மனம் புண்படும்படி நடந்துகிட்டா கணவனை உள்ளே தூக்கி போடலாம். அத்தாடியோ, இருந்தாலும் சொல்றேன் கேளு, 40 வயசுக்கு அப்புறம் நமக்கு வயசான மாதிரியே ஃபீலிங் வரும். நீ மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு, சின்ன பயனாட்டம் ஆயிடுவ என்று கூறிய போது கனவு கலைந்து திடுக்கிட்டு எழுந்தேன். என் உடல் அசைவில் என் தோளில் சாய்ந்திருந்த மனைவியும் விழித்து கொண்டாள். ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது? ஜெமினி மறுபடியும் கனவுல வந்தாரா? ஆமாம், என்ன சொன்னாரு? சொன்னேன், இந்த ஜெமினி கணேசனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கடவுளே, ஏண்டாப்பா இப்படி என்ன சோதிக்கிற? இந்த தடவை இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டு சொல்லிட்டாரா? ஆமாம், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லல, ஏன் வாய திறந்து அதெல்லாம் முடியாது தப்புன்னு சொல்ல வேண்டியதானே, வாய முடிக்கிட்டு அமுக்குனி மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? உங்க மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்குதா? அதான் திரும்ப திரும்ப ஜெமினி கணேசன் கனவா வருது. உள்மன ஆசைகள் தான் கனவா வரும்னு ஒரு புக்ல போட்டிருந்தாள். ஏய் புக்கு புக்குன்னு சொல்லி ஏண்டி என் உயிரை எடுக்கிற அறிவு கட்ட முண்டம்
என்றேன் கோபத்துடன். ஐயோ, உன் அடியெல்லாம் நான் என்ன சொன்னாலும் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துருப்பீங்க, இப்ப திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அத்தை என்று சத்தமாக அழைத்தபடி மாலதி எழுந்து வேகமாக கதவை திறந்து கொண்டு சென்றாள். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் படைத்தளபதிகள் தீவிரமாக மேப்பை பார்ப்பது போல் ஜோசியர் எனது ஜாதக கட்டங்களை நெடுநிறமாக பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் என் முகத்தையும் ஜாதகத்தையும் மாறி மாறி உற்று பார்த்தார். நான் மனதுக்குள் இந்த ஆள் என்ன குண்ட தூக்கி போட போறானே என்றபடி திகிலுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்த ஜோசியர், உங்களுக்கு எத்தனை நாளா இந்த மாதிரி கனவு வருது என்றார். இப்பதான் சார், ரெண்டு நாளா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத பொண்ணு யாராச்சும் உங்க ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பார்களா? ஆமா சார். ஜோசியர், எப்படி என்பது போல் என் அம்மாவையும் மனைவியும் பார்த்து கொண்டே, அந்த பொண்ணுக்கு பெயர் என்ன என்றார். நான் வெள்ளந்தியாக சாவித்திரி என்று கூற, சாவித்திரியா என்று ஜோசியர், அம்மா மாலதி மூவரும் கத்திய கத்தலில் எனக்கு வெளுவெளுத்து போய்விட்டது. அப்புறம்தான் சாவித்திரியும் ஜெமினி கணேசன் மனைவி என்பது நினைவுக்கு வந்தது. ஜோசியர், அந்த பொண்ணு அழகா இருக்குமா என்றார். நான் தயக்கத்துடன் மாலதியை பார்த்தேன். பரவாயில்ல சொல்லுங்க, டாக்டர் கிட்டையும் ஜோசியர் கிட்டையும் உண்மை மறைக்க கூடாது. அட்டகாசமா இருப்பா சார், அதுலயும் மூக்குல ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. சான்ஸே இல்ல சார், அந்த மச்சத்தை பார்த்த அத்தனை பேரும் அழுக்க ஒரு கவிதை எழுதி சட்டை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திரியறானுங்க. அப்போது என் மனைவி பார்த்த பார்வையில் என்னை உயிரோடு இருப்பதற்கு போதுமான அளவு நெருப்பு இருந்தது. சோ இதுதான் பிரச்சனை என்றபடி என் ஜாதகத்தை உற்று பார்த்தவர் ஹை ஹார்ட் இட் என்று அதன் மீது நங் என்று குத்தினார். என்ன ஜோசியரே என்றாள் மாலதி பதற்றத்துடன். உங்க கணவர் சிம்ம லக்கணம், உத்திராட்ட நட்சத்திரம். ஜெமினி கணேசனும் அதே சிம்ம லக்கணம், உத்திராட்ட நட்சத்திரம் தான் என்று ஜோசியர் கூறியவுடன் நாங்கள் மூவரும் வாட் என்ற அதிர்ச்சியில் எழுந்து நின்றோம். சில வினாடிகள் என்னை கண்கலங்க பார்த்த மாலதி, நான் உங்களுக்கு என்ன குற வச்சேன் என்றாள். ஒண்ணுமே நடக்கலையடி, நீ ஏண்டி நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மாதிரி பேசுற என்றேன். அதான் ஜாதகத்தை சொல்லுதே, ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு ரெண்டாம் கல்யாணம் இருக்குமான்னு சொல்ல முடியுமா ஜோசியரே என்றார் அம்மா. பேஷா சொல்லலாம், சுக்கரநாடிங்கிற புத்தகத்துல இத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல ஏழாவது இடம் தான் லைஃப் பார்ட்னருக்கான இடம். ஏழுக்குரிய கிரகம் எத்தனை கிரகங்களுடன் சேர்ந்து இருக்குமோ அவனுக்கு அத்தனை தாரம்னு சொல்லுவாங்க. நான் ஆர்வத்துடன் என் ஏழா கிரகம் எத்தனை கிரகத்தோடு சேர்ந்திருக்கு சார் என்று கேட்க ஜோசியர் என்னை முறைத்தார். மாலதி என் தொடையில் கிள்ள நான் வழியோடு ஜோசியரை பார்த்து அசட்டு வழியாக சிரித்தேன். ஜோசியர் கோச்ச ரீதியாய் பார்த்தா என்று 5 நிமிடங்கள் ஜாதகத்தின் டெக்னிக்கல் டீடைலை சொல்லி இறுதியாக, உங்க புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் தெரியுது என்றார். இதுக்கும் பரிகாரம் இருக்கா? நிச்சயமா இருக்கு, கையில என்ன மோதிரம் போட்டிருக்கீங்க என்றார். நான் கையை நீட்டினேன். மோதிரத்தை பார்த்து முகம் மாறிய ஜோசியர், 2 கல்லு மோதிரம் போட்டிருக்காரு, அதுதான் பிரச்சனை. 1 கல்லு மோதிரம் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆனா வெளியில வாங்கி விக்கிற கல்லுல தோஷம் இருக்கு. தோஷ நிவர்த்தி பண்ணு கல்லுன்னு நானே மோதிரம் செஞ்சு ரெடிமேடா வச்சிருக்கேன், அதே போடுங்க, 5000 ரூபாய் செலவாகும் என்று கூற நான் அதிர்ச்சியுடன் மாலதியை நோக்கினேன். அது பரவாயில்ல, கனவுல ஜெமினி கணேசன் வராம இருக்கிற மாதிரி நல்லா பூஜை பண்ணித்தாங்க என்றாள் அவள். அன்றிரவு மாலதி மோதிரத்தை என் விரலில் மாட்டிவிட்டு வானை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே இனிமே இவர் கனவுல ஜெமினி கணேசன் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது ஏற்கனவே விழித்திருந்த மாலதி ஆர்வத்துடன், கனவுல ஜெமினி கணேசன் வந்தாரா என்றாள். வரல என்றேன். அப்பாடா கடவுளே என்று கன்னத்தில் போட்டு கொண்டாள். நல்ல மோதிரம் ஆளு, ஜெமினி கணேசன் வராதது மட்டுமில்ல, கடவுளே கனவுல வந்துட்டாரு. அப்படியா என்றாள் மாலதி முகம் மலரா. வள்ளி தேவயானையோட சாட்சா முருகப்பெருமானை வந்துட்டாரு, என்ன ஒரு தரிசனம் என்றேன் நான். அடுத்த வினாடியே என் மனைவி மயக்கம் போட்டு பொத்து என்று கீழே விழுந்தாள்.